டாக்டரே பல ஆண்டுகளாக நான் டாக்டரோட பல நிகழ்ச்சிகளை பங்கேற்று பேசுகிறேன். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அவர் எடுத்த நிகழ்ச்சி ஒரு பேட்டி, அதை பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த காணொலி காட்சியில் நான் டாக்டர் எடுத்த பேட்டியெல்லாம் பார்த்துருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் அவரோட பேசுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு சிந்தனையை கொடுத்தாரு. அது என்னென்னா, நான் கேட்டேன் அவர் கையில், டாக்டர் சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்து கமலா டிவியில் அமர்ந்து பேட்டியை கொடுத்துட்டு அப்புறம் இங்கே இருந்து இரவில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க டாக்டர், ஏன்னா சேஃப்டியாக இருக்குமா, நீங்கள் ஜாக்கிரதையாக போய் சேரணும். ஏன்னென்றால் சில மனிதர்கள் வந்து அவங்களுடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அவங்களுடைய அறிவாகட்டும், அவங்களுடைய சமூக அக்கறை, சமூக பங்களிப்பு அவங்க இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்போ அவர் மேலே இருக்க அக்கறையில் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பாருங்கள், இல்லை சார், ஓய்வு என்பதெல்லாம் இப்போ எனக்கு தேவைப்படாது, அது இன்னும் கொஞ்சம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு வரக்கூடிய சொல்ல ஓய்வு எடுத்து, ஆனால் உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் கொடுத்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி சமூகத்திற்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்து விட வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நேர்களே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். அவருக்கு அறிமுகம் என்பது தேவையில்லை. ஒரு தொடக்கத்தில் எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டு இனி இன்றைய மருத்துவ நேரம் உங்களுக்காக பேசலாம் மருத்துவ நாடு. டாக்டர், பல செய்திகள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க டாக்டர். அதில் ஒரு குறிப்பான ஒரு செய்தி டாக்டர், நம்ம தமிழ் கட்டமைப்பை பொறுத்தவரை டாக்டர், இப்போ மருமகள் என்று வருகின்ற பொழுது மருமகளுக்கான இலக்கணம் குறித்து பேசியிருக்கிறீங்க. அதே போல் ஒரு மாமியார் மாமனார் என்று வருகின்ற பொழுது அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, குடும்ப ஒற்றுமைக்காக. இப்போ இந்த மருமக பிள்ளை என்று வருகின்ற பொழுது டாக்டர், நான் பல குடும்பங்களில் பார்க்குறேன் நான், அந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஜோக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமனார் தான் இருப்பார். மருமக பிள்ளைக்கு எப்போல்லாம் சம்சாரத்து மேலே கோவம் வருதோ, சம்சாரத்துக்கு மேலே கோவம் வருதோ, அப்போல்லாம் அவங்க அப்பாவை கிண்டல் செய்வார், அம்மாவை கிண்டல் பண்ணுவாங்க போய்ட்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து கோவம் வரும், ஏங்க உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை, நீ எதுக்காக எதுக்கெடுத்தாலும் வந்து எங்கள் அப்பா பற்றி பேசுகிறேன், எங்கள் அம்மா பற்றி பேசுகிறேன். அப்போ ரொம்ப அழுத்தம் அதிகமாக மாறும். நான் பல நேரங்களில் பார்க்குறேன், சார் எங்கள் ஹஸ்பண்டு குடிச்சிட்டு வந்தாருன்னா என் மேலே இருக்கிற கோவத்தோட எங்கள் அம்மா பற்றி பேசுகிறோம். எப்போ கேட்டால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் அம்மா தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அப்போயே வந்து 10 பவுன் சொன்னாங்க, 2 பவுன் குறைச்சி போட்டாங்களா, உங்கள் அப்பா யோகியம் தெரியாதா என்று. எங்கள் அப்பா இறந்துட்டாரு சார், நான் ஒரே பெண்ணு, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு போராடி திருமணத்துக்கு போய் இறந்துட்டாங்க. செத்துப்போன எங்கள் அப்பாவை பற்றி இப்போ என் வீட்டுக்கார் பேசுகிறாரு, எனக்கு கோவம் வருமா வராதுன்னு கேட்குறாங்க. அப்போ இது நான் பார்க்குறேன் டாக்டர், எதனால் இந்த மருமக பிள்ளைங்க எதுக்கெடுத்தாலும் மாமனார் மாமியார் கிண்டல் செய்கிறாங்க, கேலி பேசுகிறாங்க டாக்டர், மட்டப்படுத்தி பேசுகிறாங்க, இது குறித்து என்ன டாக்டர் சொல்ல ஆசைப்படுறீங்க? சார், ஆக்சுவலாக வந்து மட்டப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் அவர் தன் மனைவியுடன் அந்யூனியமாக இல்லை என்ற அர்த்தம். அது உண்மையிலே அவர் மனைவியுடன் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருந்தால், அந்யூனியமாக இருந்தால், மனைவியை அவர் நேசித்தால், மனைவி அவர் மதித்தால் கண்டிப்பாக அவர் பெற்றோர்களை மதிப்பார். அவர் மனைவியை மதிக்காததான் காரணம், மனைவியுடன் ஒரு மேல்மட்டத்தில் அவள் இருக்கின்றார், அடிமட்டத்தில் மனைவியுடன் அவர் அதாவது இணைவாக இல்லை, அதாவது இன்வால்மெண்ட்டோடு இல்லை, ஒரு சின்ன ஒரு பயாஸில் தான் இருக்கிறார். அப்படி இருந்தால் தான் இது போன்ற கமிட்மெண்ட்லாம் வரும். ஏன்னா அப்படியே இவளை சொல்ல முடியாது, இவர்கள் சொன்னால் இதாகும், அதுக்கு வேறனுடைய சொல்வார்கள், அதை டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷன் பெயர். நான் டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷன் என்று சொல்வது, அதாவது டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷன் என்றால் அதாவது பாவம் ஒரு புறம் பழிபுரம் ஒரு புறம் என்பது போல், அதாவது ஆந்திராவில் இடிச்சு சென்னையில் மழை பெய்யும் போல இருக்கும். அதுபோல் டிஸ்பிளேஸ்ட் அக்ரெஷன், அங்கே கரெக்டாக அந்த இடத்துக்கு போகாமல் வேறு இடத்துக்கு போயிடும். ஸோ இதுபோல் அவர்கள் மனைவியிடம் அவர்கள் ஒரு அந்யூனியம் இல்லை என்றால், அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் இடைவெளி இருந்தால்தான் இதுபோல் நிகழ்ச்சிகள் உண்டாகும். அதாவது மருமகள் இருக்கின்றால், மருமகள் தன் மாமா கணவன் ஒரு நாள் பிரியாமல் தன் தாய் வீட்டுக்கே பிறந்த வீட்டுக்கே போது மறுக்கின்ற மருமகள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள், தன் கணவன் மாமியார் விட்டு போக மாட்டான் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், தன் பிறந்த வீட்டை விட இங்கு அன்பும் ஆதரவும் அதிகமாக செலுத்தும் பொழுது அவள் இங்கு தான் விரும்புகின்றாள். பாதுகாப்பு இருக்கின்றது, அன்பு இருக்கின்ற ஆதரவு இருக்கின்றது, அங்கு விடுங்க அதிகமாக இருக்கும் பொழுது அவள் பிறந்த வீட்டுக்கு போகாமல் வேண்டாம் என்று இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள். வேண்டாம், நான் இங்கே தான், என் புரிச வீட்டெலாம் போயிடக்கூடாது ஒரு நாள் கூட, அவர்களாம் பல அவருக்கு இடை அவருக்கு இடைஞ்சலாக இருக்கும் அப்படி என்று இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கும் செய்கிறார்கள். ஆகவே நம்மளுடைய நாம் எப்படி பந்து வீசுகிறோமோ அப்படி தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுபோல் அவர்களையும் நம்மளுடைய இணைத்துக் கொள்ள மாட்டோம். அதுதான் ஃபேமிலி என்பது, அதான் குடும்பம் என்பது, எல்லோரும் ஒன்று தானே, ஒத்து ஒருவருக்கு ஒருவர் அது அந்நியமாக இருக்க வேண்டும். அதுபோல் ஒரு குடும்பத்தில் இருக்கும்பொழுது, இப்போ இன்று பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது ஒரு காலத்தில் இந்த கணவனுடைய கை ஓங்கியிருக்கலாம், அப்பாவுடைய கை ஓங்கியிருக்கும் மாமனார் கை, ஒரு காலத்தில் கணவனுடைய கை ஓங்கியிருக்கும் மாமனார் கை, அப்படி தானே அது சைக்கிள் அப்படி தான் வரும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருடைய கை ஒவ்வொரு கை ஓங்கியிருக்கும், ஒவ்வொரு கை தாழ்ந்திருக்கும். எந்த கை ஓங்கி இருந்தாலும்
நாம் பெரியவர்களை அந்தந்த இடத்தில் வைக்க வேண்டும். என்னுடைய கை ஓங்கிவிட்டது என்பதற்காக என்னுடைய தந்தையை நான் கீழே இருக்கக்கூடாது, தாயை கீழே இருக்கக்கூடாது. அவர்களை அந்தந்த ஸ்தானத்தில் வைத்து தான் நாம் மரியாதை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக இருக்கும். இவர் கை ஓங்கியிருக்கலாம், அதுக்காக அவர்களை அதாவது இம்சப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ கூடாது. அவர்களுக்கு அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய இடத்தை அவர்களுக்கு கொடுத்து வேண்டும். அது மரியாதை செலுத்த வேண்டும். அந்த மரியாதையுடன் நாம் இருந்தோம் என்றால் நம்ம கை ஓங்கியிருந்தால் கூட நாளை நம் கையும் தாழ்ந்துவிடும். அப்பொழுது நம்மளுடைய வாரிசனசையும் நம்ம அதே போல் பாவிக்கும். அதாவது முன்பு ஒரு கதை சொல்வார்கள், அதாவது ஓட்டச்சட்டியில் சாப்பாடு கொடுத்தாங்க, அதுபோல் தான் இது. அவர்கள் காலத்துக்கு அப்புறம் அது உங்களிடம் ஒரு வடுவாகவே இருக்கும். கடைசி வரை உங்களை அது குத்தி கொண்டே இருக்கும், உங்களுக்கு நொந்து கொண்டே இருக்கும். அது கடைசி வரை அவர் காலம் இருக்கும்போது தெரியாது. அவர் காலத்துக்கு பிறகு அந்த வேதனை நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களை அதை கொண்டு கொண்டே இருக்கும், டெய்லி கொண்டுகிட்டு இருக்கும். அதைவிட நாம் அவர்களுக்கு சிறப்பாக செய்து முடித்த வேண்டும் என்றால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். அவர்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருக்கும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் உழைப்பில் நன்றாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த இதுவும் ஒரு இது குற்ற உணர்ச்சி இருக்காது. இல்லை என்றால் அந்த குற்ற உணர்ச்சியை உங்களை கொன்றுவிடும். ஆகவே நாம் அறிவுடன் அவர்களை, நம் முன்னோர்களை, பெரியோர்களை, பெற்றோர்களை, அவர்களை அந்தந்த ஸ்தானத்தில் வைத்து அவர்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து நாம் நம்ம குடும்பத்தில் இருந்தால் நம்முடைய வருங்காலமும் குடும்பமும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப அற்புதமான கருத்து டாக்டர். நான் எப்படி இதை வந்து என்டாஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு உண்மையிலே. அதாவது நம்ம அம்மா அப்பா அவங்க தான் நம்மளை கடினப்பட்டு வளர்த்து போராடி உருவாக்குறாங்க. முதுமை தனிமை காரணமாக அவங்களுடைய உடல் கட்டமைப்பு சோறுகின்ற பொழுது பிள்ளைகள் சற்று வளர்ந்து உயர்ந்து நிற்கின்ற பொழுது ரொம்ப அந்த மரியாதையை விட்டு நம்ம அவங்கள அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. என்றால் அவங்க இல்லை என்றால் நம்ம இல்லை என்ற ஒரு அன்பு பாசம் இருக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்கிறாங்க. சமீபத்தில் நான் படித்த ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு காவல்துறையில் ஒரு காவலர், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாரு, தான் பிள்ளையை படிக்க வைக்கிறார். அந்த பிள்ளை படித்து வச்சு என்ன பண்ணுறான், 22 வயசில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிடுறார். பாஸ் பண்ணிவிட்டு அவருடைய பயிற்சிக்கு பிறகு முதல் பணி எங்கே தெரியுமா, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா காவலராக போலீஸ் கான்ஸ்டபிளாக பணியை செய்து கொண்டு வருகின்றாரோ அதே போலீஸ் ஸ்டேஷனில் மகன் காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பை ஏற்கின்றார். இது நடந்த செய்தி பத்திரிகையில் பார்ப்பீங்க. என்ன தெரியுங்களா, இது ஒரு காட்சி இருந்தாலும் மற்றொரு காட்சி என்ன தெரியுங்களா, அப்பாங்கார போலீஸ் கான்ஸ்டபிள் அவங்க பையன் அப்பாவுடைய ஷூவை பாலிஷ் போட்டு அப்பாவுக்கு போட்டு விடுறான், அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடுறான். யார், பையன். அப்பாங்கார என்ன பண்ணுறாரு, பையனுடைய அந்த பையன் ஷூ பாலிஷ் போட்டு கொடுத்தாலையா அந்த ஷூ வாங்கி போட்டுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. பையன் என்ன பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே அங்கே எஸ்பி ஏறாரு. அப்பாங்கார என்ன பண்ணுறான், பிள்ளைய பார்த்து, யார், தான் வீட்டில் தன்னுடைய ஷூவை பாலிஷ் போட்டு கொடுத்த அந்த பையன் வீட்டில் புள்ள, போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி. இந்த அப்பாங்கார போலீஸ் காசு என்ன பண்ணாரு, பிள்ளைய பார்த்து செல்டடிச்சு நிற்கிறாரு போயிட்டு. டாக்டர் சொன்னாங்க பாருங்க, அவங்கவுங்க அந்தந்த இடத்துல கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும், அதுதான் பண்பாடு, கண்ணியம் என்று சொல்லுகின்றார். அந்த போலீஸ்கார் கேட்குறாங்க, என்னங்க உங்கள் பையன் செல்டடிக்கணும், ஏங்க வீட்டில் என் பிள்ளை என் ஷூவை பாலிஷ் போட்டு கொடுக்குறான், போலீஸ் ஸ்டேஷனில் அவன் எனக்கு மேல் அதிகாரி, காவல்துறை கண்காணிப்பாளர், அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்கிற கடைசி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நான், என் கடமை வந்து செல்டடிச்சு நிற்கணும் எஸ்பிக்கு, அதை தான் நான் செய்கிறேன் என்று சொன்னாங்க. வாழ்க்கையில் வந்துங்க எது மகிழ்ச்சி தெரியுமா, அவங்கவுங்க யாரையும் புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் அவங்கவுங்க அவங்க இடத்துல நின்று கண்ணியத்தோடு சுதந்திரத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை எந்த குடும்பம் இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த குடும்ப உறுப்பினரோட பழகி பாருங்கள், பெருந்தன்மையாக இருப்பாங்க போயிட்டு, யாரும் காயப்படுத்த மாட்டோம், ரொம்ப யோசனை பண்ணி பேசுவாங்க. நல்ல ஒரு, அதாவது உங்கள் பேச்சை கேட்டானே டாக்டர், நிச்சயமாக இப்போ ஏங்க நிறைய குறைகள் இருக்குது, அதாவது நம்ம ஊடகத்தில் பேசினாலும் அந்த குறைகளை வந்து எனக்கு நீங்கள் சுட்டி காட்டுறது போல் இருக்குது, ரொம்ப நாசுக்காக சுட்டி காட்டுகின்ற பொழுது இனி வருகின்ற காலங்களில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு அறிவார்ந்த சிந்தனையை எனக்கு கொடுக்குறீங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லோருக்கும் பயனாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபல சிறப்பு அழைப்பாளர் மருத்துவர் பதுர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.